நலந்தானா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் 2024 பகுதிக்குள்ள இருக்கின்றோம். இப்போ வந்து டெங்கு நோயானது பரவி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் டெங்குனால பாதிக்கப்பட்டு இப்போ வைத்தியசாலையில் போயிட்டு எல்லாருமே அட்மிட் ஆகிற முக்கியமான பிரச்சனை வந்து இந்த டெங்கு நோயாக தான் காணப்படுகிறது. எனவே இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக நிறைய விடயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக கதைக்க போகின்றோம். அது சம்பந்தமான ஒரு டாக்டரை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் பொது வைத்திய நிபுணர் ஆதார வைத்தியசாலை சாபகச்சேரியை சேர்ந்த டாக்டர் கனகரட்னம் சத்தியமூர்த்தி அவர்களை தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி, சுகமா இருக்கிறீங்களா? ஆமா, மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக இணைத்துக் கொள்வதில். குறிப்பாக நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், இப்போ எங்களுடைய இலங்கையில் வந்து டெங்கு நோயானது பரவி கொண்டிருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து வைத்தியசாலையில் வந்து அட்மிட் ஆகிறாங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த டெங்கு நோயை தான் இருக்கிறது. எனவே வந்து இந்த டெங்கு நோய் என்றால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி விளக்கமாக தெரிந்தால் முதலே வந்து அதற்கான அறிகுறிகள் இருந்தால் அவங்களே போயிட்டு அட்மிட் ஆகலாம். எனவே நீங்கள் முதல் வந்து டெங்கு நோய் என்றால் என்னென்று சொல்லுங்கள். இன்று மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ள ஒரு பிரச்சனை இப்போது யாழ் மாவட்டத்திலும் சரி இலங்கையிலும் சரி டெங்கு நோய். டெங்கு நோய் என்பது டெங்கு எனும் வைரஸால் ஏற்படுகின்றது. இது ஒரு வைரஸ் காய்ச்சல். அப்போ இது இதை பற்றி ஒரு ஏன் இங்கே கூடுகின்ற நோக்குவோமானால், இது இதனை காவி செல்வது, டெங்கு கிருமியை காவி செல்வது ஏடிஸ் எஜிப்டி என்றொரு மெயின பிரதானமாக ஒரு நுழம்பு வகையாகும். நுழம்பானது இலங்கையில் காணப்படுகின்றது. இதனால் இது மழைக்காலங்களின் போது இதன் தாக்கமானது கூடுகின்றது. ஏன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை வட்டத்தை எடுக்குமோனா, நுழம்பின் வாழ்க்கை வட்டத்தை எடுப்போமானால் அது முதல் முட்டை இடுகின்றது. இந்த முட்டையானது மழை இல்லாமலும் 6 முதல் 8 மாதங்கள் வரை சாதாரணமாக காணப்படும் சூழலில் காணப்படுகின்றது. மழை பெய்யும் போது முட்டையிலிருந்து சிறு புழுக்கள், பின் கூட்டு புழுக்கள் என்பன வெளியேறி மச்சுவர் நுழம்பானது தோன்றுகின்றது. ஒரு 10 நாளில் தோன்றுகின்றது. அந்த நுழம்பானது டெங்கு நுழம்பை கிருமியை காவி செல்கின்ற போது அது டெங்கு கிருமியை நமக்கு கடிக்கும் போது நமது உடலில் செலுத்துகின்றது. இதன் மூலம் நமக்கு டெங்கு நோயானது ஏற்படுகின்றது. சரி, விளக்கமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இந்த மழைக்கால பகுதிகளில் தான் இந்த டெங்கு நோய் என்பது பரவி கொண்டு வருகிறது. அது ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் அந்த பகுதியை தாண்டி இப்பவும் வந்திருக்கின்றோம். இப்போ 2024க்குள்ள இருக்கணும். இப்போ கால பகுதியிலையுமே வந்து டெங்கு நோய் வந்து பரவலாக வந்து எல்லார் மத்தியிலையுமே வந்து சென்றடைந்து கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. இந்த நோயினால் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய கருத்து? பொதுவாக பார்ப்போமானால் டெங்கு நோயை பரப்புகின்ற நுழம்பானது தெளிந்த தூய நீரில் தான் முட்டைகளை இடுகின்றது வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே மழைக்காலங்களின் போது இதன் பெருக்கமானது கூடுதலாக உள்ளது. சராசரியாக நுழம்பானது 500-800 முட்டைகளை இடுகின்றது. இதன் மூலம் 500-800 நுழம்புகளானது உருவாக்கம் பெறுகிறது. ஆகவே நமது சூழலை நாம் தகுந்த முறையில் சுற்றாலை தகுந்த முறையில் பேணாது விடுவோமானால் அங்குள்ள பாத்திரங்களில், டயர்களில், போத்தில்களில் இந்த நுழம்பு மழை நீரான தேங்கும் போது நுழம்பு ஆனது அதில் முட்டையிட்டு இதன் மூலம் உமக்கு பேரதூரமான விளைவுகளை டெங்கு நோயை ஏற்படுத்துகின்றது. இதை தவிர வீடுகளில் பீலிகள் என்பன காணப்படுகின்றன. பீலிகள், சிறு சாடிகள் என்பன ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக உள்ளது. நுழம்பு பெருக்கத்துக்குரிய ஒரு சோர்ஸாக உள்ளது. அதனை தவிர அயலூர் உள்ள பெற்ற காணிகளில் வெள்ளங்கள் தேங்கலாம். மற்றது நாங்கள் சீராக மது சூழலை சுத்தமாக பேணாது விட்டாலும் அதில் டெங்கு நுழம்பானது அந்த நுழம்பான முட்டையை இட்டு இதன் மூலமானது நமக்கு டெங்கு நோயை ஏற்படுகிறதுக்கு மிக பிரதானமாக உள்ளது. இப்போது நோக்குவோமானால் இன்று நமக்கு நாங்கள் பொதுவாக நமக்கு இந்த டெங்கு நுழம்பை அழிக்கக்கூடிய அளவில் முந்தி நாங்கள் பொதுவாக பார்ப்போம்னா ஃபோக்கிங் என்று செய்கின்றோம். அதன் மூலம் டெங்கு நுழம்பானது முந்தி அந்த குடம்பிகள் ஸ்டேஜை முந்தி அழிக்கக்கூடியதாக உள்ளது. ஆனால் இன்றைய காலகட்டங்கள் அதற்கு பெரிய எங்களுக்கு அது அதன் மூலம் பெரிதளவில் பெரிய வித்தியாசம் இல்லாதபடியே அந்த தன்மையானது இப்போது டெங்கு கண்ட்ரோல் யூனிட்டால் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. நார்மலாக பொதுவாக இப்போ மக்களுக்கு நமது பிஹெச்ஐயோ எம்ஓச்சா என்பவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் உமது சுற்றாடல் வீட்டை அகமும் புறமும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதன் மூலம் டெங்குவின் பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம்.
எனவே வந்து மக்களினுடைய செயற்பாடுகளில் இருந்துதான் நாங்கள் எங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக வந்து டெங்கு நோய் வருகின்ற போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி என்ன அறிகுறி இருக்கும், அதனுடைய குணங்குறி எப்படி இருக்கும்னு சொல்லி பல பேருக்கு வந்து தெரியாது. இப்ப சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வருகின்றது என்று சொல்லிட்டு எல்லாருமே வந்து அலட்சியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் காய்ச்சல், ரெண்டு நாள் காய்ச்சல்னு சொல்லி அவங்க அதை தட்டி கழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த டெங்கு நோய் என்று சொன்னால் அதனுடைய குணங்குறி எப்படி இருக்கும், அதனுடைய முதல் அறிகுறிகள் எப்படி இருக்கும், டெங்கு நோய்க்கான அறிகுறிகள்? நீங்க கூறிய போது டெங்கு நோயானது இன்று இலங்கையில் மட்டுமன்ற உலகில் உள்ள எல்லா, பொதுவாக WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிக்கையின்படி 129 நாடுகளில் டெங்கு நோயானது காணப்படுகின்றது. 5 மில்லியன் மக்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 5000 மேற்பட்ட இறப்புகள் உலக ரீதியில் ஏற்படுத்தப்படுகின்றது. கடந்த வருடத்தை நோக்குவோமானால் நமது இலங்கையில 30 மேற்பட்ட இறப்புகள் ஏற்பட்டுள்ளது. 100,000 அதிகமான டெங்கு பதிவானது காணப்படுகின்றது. டெங்குவை நோக்குவோமானால் ஒரு வைரஸ் காய்ச்சல், இதன் போது இங்கே காய்ச்சல் காணப்படுகின்றது. தலையடி, கண்ணுக்கு பின்னால் நோ, அதாவது ரெட்ரோபிட்டல் பெயின் என்று கூறுகிறோம், மூட்டுக்கள் நோ, தசை நோ, வாந்தி, சாப்பிட விருப்பமின்மை, லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று சொல்லுகிறோம், சாப்பிட விருப்பமின்மை. சில பேருக்கு பார்த்தோமானால் வயிற்றோட்டம், வயிற்று நோ என்பனவும் காணப்படுகின்றன. இப்போ 2 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் இருக்குமானால் இன்று நமது மத்தியில் டெங்கு மட்டுமல்ல உண்ணி காய்ச்சல், டைஃபஸ் என்று கூறுகின்றோம், எலிக்காய்ச்சல், லெப்டோஸ்பைரோஸ் என்பனவும் பரவிக்கொண்டு இருக்கின்றது. ஆகவே ஒருவருக்கு 2 நாட்களுக்கு மேற்பட்ட அளவில் காய்ச்சல் இருக்குமானால் கட்டாயமாக அவர்கள் வைத்திய ஆலோசனை நாட வேண்டும். இன்று நம்ம ஜாழ் மாவட்டத்தில் இலங்கையில் எல்லா வைத்திய சாலைகளிலும், பொதுவாக ஆதார வைத்திய சாலைகளில், புதன வைத்திய சாலைகளில் நமக்கு இரத்தங்கள் சோதிக்கக்கூடிய வசதிகள் உள்ளது, டெங்குவை டயக்னோஸ் பண்ணக்கூடிய வசதிகளும் உள்ளது. ஆகவே கட்டாயமாக 2 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் இருக்குமானால் கட்டாயமாக சென்று வைத்திய ஆலோசனை பெற்று இரத்தத்தை சோதிக்க வேண்டும். அதாவது நீங்க கூறியிருந்தீங்க டெங்கு நோய் வருகின்ற சந்தர்ப்பத்துல வந்து 2 நாள் காய்ச்சல் தாண்டி போகின்ற போது முதலாவது இரத்த பரிசோதனை என்பதை நாங்கள் மேற்கொள்கின்ற போது அதற்கான டெங்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தீங்க. எனவே இந்த இரத்த பரிசோதனை செய்கின்ற போது இது டெங்கு தான் என்பதை வந்து அந்த அந்த அதனுடைய அந்த இரத்தத்தினுடைய அந்த அறிகுறி எப்படி இருக்கும், அதை எதை வைத்து நீங்கள் வந்து இது டெங்கு தான் என்பதை வந்து சொல்லுவீங்க? இரத்த பரிசோதனை செய்யும் போது பொதுவாக நாங்கள் ஃபுல் பிளட் கவுண்ட்னு சொல்லி முதலாவதாக செய்கின்றோம். ஒரு இரத்த பரிசோதனை ஃபுல் பிளட் கவுண்ட், அங்கே நாங்கள் வெண்குளியங்கள், நமது உடல் உள்ள வெண்குளியங்கள், செங்குளியங்கள், குருதி சிறுதட்டுகள் என்பனவற்றை அதன் மூலம் அளவிட முடியும். இப்போ டெங்கு நோயாளர்களுக்கு பார்த்தோமானால் வெண்குளியங்களின் அளவு குறைவடைகின்றது, குருதி சிறுதட்டுகளின் அளவும் குறைவடைகின்றது. வெண்குளியங்கள் பொதுவாக நமக்கு 5,000 to 11,000 வரை காணப்படுகின்றது. டெங்கு நோயாளருக்கு இது 5,000 விட குறைந்து கொண்டு செல்கின்றது. அது தவிர குருதி சிறுதட்டுகள் இன்னொரு கலங்கள் இருக்கிறது. இதுதான் நமது உடலில் குருதி பெருக்கை தடுக்கின்றது, குருதி உறுதலை ஏற்படுத்துகின்றது. இது பொதுவாக நமது உடலில் 150,000 to 4,00,000 வரை காணப்படுகின்றது. அதனை விட குறைவாக டெங்கு நோயாளர்களும் காணப்படுகின்றது. இதனை தவிர கன்ஃபார்மன் சொல்லி, அதாவது சான்றுபடுத்துறதுக்கு செய்வோம் பரிசோதனை என்று பார்த்தோம்னா NS1 ஆன்டிஜென் என்று செய்கின்றோம். அது பொதுவாக 3 நாட்களுக்குள் இச்சோதனையை செய்கின்றோம். அப்போ NS1 ஆன்டிஜென் பாசிட்டிவ் வந்தால் அது வந்து டெங்குவாக தான் பொதுவாக இருக்கும். ஆனால் NS1 ஆன்டிஜென் நெகட்டிவ் வந்தால் நாங்கள் டெங்கு வந்து அதை அலட்சியப்படுத்த முடியாது. நெகட்டிவாக இருந்தாலும் டெங்குவாக காணப்படும். ஆகவே நமக்கு அதை தவிர நாங்கள் 5 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் இருக்கும்போது ஆன்டிபாடி டெஸ்ட் என்று செய்கின்றோம், டெங்கு ஆன்டிபாடி டெஸ்ட். அதன் மூலமும் நாங்கள் இதனை வந்து உறுதிப்படுத்த முடியும், டெங்கு நோய் என்று சொல்லி. ஆயினும் நாம் நமது பொதுவாக குணங்குறிகள் மேல் முக்கியம், அதாவது 2 நாள் காய்ச்சல், 2க்கு மேற்பட்ட சிம்டம்ஸ் சொல்லுகின்றோம், அதாவது குறிகள், தலையடி, மூட்டுனோ, வைத்தினோ இருக்கலாம். அது தவிர இந்த கலங்கள் ஃபுல் பட் கவுண்ட் வந்து பேசிக் டெஸ்ட், இது வந்து சாதாரணமாக நமது எல்லா வைத்திய சாலைகளும் செய்ய முடியும், அரசாங்க வைத்திய சாலைகளில். அது வந்து கலங்கள், வெண்குளியம், குருதி சிறுதட்டுகள் என்பதை குறைவதன் மூலம் நாங்கள் அதனை கன்ஃபார்ம் பண்ணலாம், இது டெங்கு நோய் என்று சொல்லி. சரி, இப்படி இருக்கும்போது டெங்கு நோய் என்று சொல்லி ஒருத்தர் இனம் காணப்பட்டதுக்கு அப்புறமா ஒருத்தர், இப்போ நானாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே, அவங்க வந்து என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கணும், என்ன விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும்? நல்ல கேள்வி. இப்போ பொதுவாக நாங்கள் டெங்கு நோயாளர் சொல்லி ஒருவரை வந்து நாங்கள் அறிவுறுத்தப்பட்டால் அவர் கட்டாயமாக தாங்கள் அந்த டெங்கு நோயானது ஒரு நுழம்பின் மூலம்
முதலில் கூறினேன், உளம்பின் மூலம் பெறப்படுகின்றது. ஆகவே டெங்கு நோயாளி அறிவுறுத்தப்பட்ட ஒருவர் பொதுவாக இந்த உளம்பானது பொதுவாக கடிக்கும் நேரம் காலையிலும் மாலையிலும். ஆக அவர்கள் நெட், அதாவது உளம்பு நெட்டை வந்து கட்டாயம் பாவிக்குவதன் மூலம் அந்த உளம்பானது கடித்து மெட்டாக்களுக்கு பரப்புவதை வந்து குறைக்கலாம். ஆக உளம்பு நெட்டை வந்து கட்டாயமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அதனை தவிர தனது நாங்கள் பொதுவாக வைத்தியசாலைகளிலோ வெளியிடங்களிலோ நாங்கள் பிஹெச்ஐக்கு இன்ஃபோ நோட்டிஃபிகேஷன் சொல்லி இன்ஃபார்ம் அறிவுறுத்துவோம். இந்த வீட்டில் நோயாளி இல்லை, உடனே அவர்கள் அந்த வீட்டில் வந்து பார்த்து அந்த வீட்டில் எங்கெங்கே அந்த நமக்குரிய சோர்ஸ் அதாவது இருக்குதோ என்று பார்த்து அதனை வந்து அகற்றுவார்கள். அதன் மூலமும் அந்த டெங்கு கிருமியானது பரவப்படுவதை வந்து நாங்கள் தடுத்து கொள்ளலாம். சரி, அப்படி இருக்கும்போது வந்து இப்ப டெங்கு நோய் வந்து ஏற்படுகின்ற பட்சத்துல வந்து அது வந்து என்ன விதமான ஒரு பாதிப்பை வந்து எங்களுக்கு வந்து ஏற்படுத்துகின்றதுன்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொல்றீங்க டெங்கு நோய் வந்து ரொம்ப ஆபத்து, எனவே உடலுக்கு வந்து அது என்ன விதமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துகின்றது, ஏன் அது அவ்வளவு தூரம் ஒரு இறப்புன்ற ஒரு தருவாய்க்குள்ள வந்து கொண்டு செல்கின்றதுன்னு சொல்லலாம். எனவே அது உடலுக்கு நிறைய விதமான ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்துறதுனாலதான் அந்த இறப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து கொண்டு செல்கின்றது. எனவே அது என்ன விதமான ஒரு பாதிப்பு வந்து மனித உடம்புக்குள்ள வந்து ஏற்படுத்துகின்றது டெங்கு நோயானது? டெங்கு நோயை டெங்கு ஃபீவர் என்று பார்த்தா நோக்குவோமானால் ரெண்டு வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று சாதாரண டெங்கு காய்ச்சல், இரண்டாவது பார்த்தா டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், அதாவது ரத்தம் முறையாத டெங்கு காய்ச்சல். பஸ் நார்மலாக பார்த்தோம்னா வைரஸ் டெங்கு காய்ச்சலும் சாதாரணமான டெங்கு காய்ச்சலை பார்த்தா சாதாரணமான வைரஸ் காய்ச்சல் மாறி அது ஒரு 5-7 நாளுக்குள் இந்த காய்ச்சல் குறைந்து பழைய நிலைமைக்கு வரலாம். பொதுவாக அவர்களுக்கு காய்ச்சல் தலைவலி வயிற்றுநோ என்பன இருக்கும். நாங்கள் தகுந்த நீராகாரங்கள் தேவைப்பட்டால் அவர்கள் கூட சத்திய இருந்தால் நாங்கள் நோமல் செலைன் என்பவனை கொடுக்கின்றோம், கனிவுலா போட்டு கொடுக்கின்றோம். இதன் மூலம் அவர்களை பாராசிட்டமால் கொடுக்கின்றோம், காய்ச்சலுக்கு சத்தி இருந்தால் சத்திக்குரிய மருந்துகளை கொடுக்கின்றோம். இதன் மூலம் இதுக்குரிய விசேஷமான ஆன்டிபயோட்டிக் அண்ட் பாக்டீரியா கொடுக்க மாதிரி கொடுப்பது இல்லை. ஆன்டிவைரல் மெடிக்கேஷன் வைரஸுக்குரிய மெடிக்கேஷனும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே சாதாரண வைரஸ் காய்ச்சல் மாதிரி இதனை நாங்கள் வைத்தியம் பராமரித்துக் கொள்ளலாம். இதில் ஒரு 100 பேருக்கு டெங்கு சாதாரண டெங்கு இருக்கும்போது ஒரு 10%, அதாவது ஒரு 8-10 பேருக்கு இந்த டெங்கு ஹெமரஜிக் ஃபீவர் என்பன ஏற்படுகின்றது. அப்போ டெங்கு ஹெமரஜிக் ஃபீவர் என்னென்று பார்த்தோமானால் நமது குருதி குழாய்களில் வந்து அந்த பெர்மியபிலிட்டி, அதாவது குருதி குழாயிலிருந்து பிளட்டில் உள்ள பிளாஸ்மா என்னும் பதார்த்தமானது நமது உடல் கவிதைக்குள் போகின்றது. உடற்கவித்தி என்று பார்த்தோம்னா உடலில் உள்ள கவித்தி என்று பார்த்தோம்னா சுவாச பயிற்சி உள்ள இந்த புளூரல் கவித்தி சொல்கின்றோம், வயிற்றில் உள்ள பெரிட்டோனல் கவித்தி என்பதை கூறுகின்றோம். அதன் மூலம் கண்ட பிளட்டில் உள்ள பிளாஸ்மா ஒரு பதார்த்தமானது செல்கின்றது. இப்போ அதை நம்ம போது திடீரென ப்ரெஷர் குறைகின்றது, ஸ்ட்ரோக் ஷோக் ஸ்டேஜ் என்று சொல்கின்றோம், டெங்கு ஷோக் என்று கூறுகின்றோம். அப்போ அந்த நிலைமையை நாங்கள் கவனமாக பார்க்காவிட்டால் இந்த ப்ரெஷர் சடனாக குறையக்கு அது 4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்போது உடம்பில் உள்ள நமது அங்கங்கள் என்பதை வந்து செயற்பாடுகள் இழக்குங்கள். அப்போ இந்த இதை வந்து நாங்கள் ஏர்லியாக ஆரம்பத்திலேயே நாங்கள் இதை கண்டுபிடிக்காவிட்டால் அவர்கள் வந்து இதை வந்து நாங்கள் ரீட் பண்ண சரியான கஷ்டமாக போயிடும். அப்போ நாங்கள் அதை தான் சொல்கின்றோம். இப்போ பிளேட்லெட் கவுண்ட் வந்து 130 விட குறைந்தால், WBC குறையும் போது, காய்ச்சல் 2-3 நாளைக்கு மேலே நிற்கும் போது நாங்கள் வைத்தியசாலையில் நோயாளிகளை அனுமதிக்கின்றோம். இதனை தவிர சில நோயாளிகள், அதாவது பிரெக்னென்ட் தாய்மார்கள், ரெண்டாவது வந்து வருத்தங்கள் உள்ளவர்கள், கிட்னி வருத்தங்கள், ஹார்ட் வருத்தங்கள் என்பன, டயபெட்டிக் ப்ரெஷர் என்ன நோயாளிகளை நாங்கள், அதாவது எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை முதல் நாளிலே அட்மிட் வைத்தியசாலைகளை அனுமதித்து அவர்களை பராமரிக்கின்றோம். இப்போ டெங்கு இறப்புகளை நாங்கள் பொதுவாக நோக்குவோமானால் இந்த நாட்பட்டு அவர்கள் வரும்போது அவர்கள் வந்து ஃபுல்லாக வந்து கலாப்ஸ், அதாவது ப்ரெஷரை நாங்கள் மெஷர் பண்ண இயலாது, பல்ஸை பார்க்க இயலாது, அப்படி வரும்போது இறப்புகளும் என ஏற்படுகின்றன. அப்போ ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலே விழிப்புணர்வு இருந்து 2 நாள் காய்ச்சல் இருக்கும் போதே நாங்கள் தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்று எமதை நாம் சுவதைய வருங்காலங்கள் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக நிறைய விடயங்கள் நாங்கள் இந்த டெங்கு சம்பந்தமாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து இன்றைக்குமே எங்களோட சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கனகரட்னம் சத்யமூர்த்தி அவர்கள், அவருக்குமே நன்றிகள். நலந்தானா இன்றைக்கு டெங்கு சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசுவதற்காக வந்திருக்கின்ற டாக்டர் கனகரட்னம் சத்யமூர்த்தி அவர்கள், அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்பதற்கு நாங்களுமே தயாராக இருக்கிறோம். அந்த வகையில ஆரம்ப காலகட்டத்தில் மலேரியா என்ற நோய் வந்து பெரிதும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தினது. அப்படி பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பட்சத்துல வந்து
வந்து வீடு வீடாக சென்று இந்த புகை அடிக்கின்ற முறைமை வந்து காணப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற போது இந்த டெங்கு நோயை வந்து தடுப்பதற்கான அந்த எந்த ஒரு விதமான செயற்பாடுகளுமே எங்களுடைய அரசாங்கமும் யாருமே வந்து ஈடுபடவில்லை. அதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கிறது? டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது என்னை பொறுத்தளவு தனி அரசாங்கம் கட்டாயமாக பாடுபடுகின்றது. அது தவிர நாங்கள் சமுதாயமாக உமக்கும் ஒரு கடமைப்பாடு உள்ளது. ஆரம்பத்தை பார்க்கும் போனால் நாங்கள் இந்த டெங்கு அதாவது ஃபோக்கிங்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி அதன் மூலம் ரொம்ப நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் இடைப்பட்ட காலங்களில் நம்முடைய அந்த அறிக்கைகளின்படி அது பெருசாக அந்த ஃபோக்கிங் மூலம் பெரிதளவில் டெங்குவை கட்டுப்படுத்த முடியாது என்ற டெங்கு கண்ட்ரோல் யூனிட் என்பது அறிவுறுத்தற்கமைய அதனை இன்று நாங்கள் செயல்முறைப்படுத்துவதில்லை. ஆனாலும் திருப்பி இப்போ உங்கள் டெங்கு இங்கே கூடுவதனால் திருப்பியும் அவர்கள் நமது டெங்கு கண்ட்ரோல் யூனிட் நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. திருப்பி தொடங்க சொல்லி இந்த ஃபோக்கிங்கை ஸ்ப்ரே பண்ண திருப்பி தொடங்க சொல்லி இருக்குள்ளாங்க. அப்போ இதன் முதலாவது நாங்கள் நோக்குவோமானால் எப்படி நாங்கள் கொண்டு டெங்குவை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தோம் என்று பார்ப்போமானால் இது வந்து நமது எம்ஓஹெச் பிஹெச்ஐ என்பதை தவிர நமது ஒவ்வொரு ஊர் கிராமங்களிலோ நகரங்களில் உள்ள சன சமூக நிலையங்கள் கிளப்புகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்பன ஒரு சேர்ந்து இதற்குரிய விழிப்புணர்வை தொடங்கி எல்லாம் சேர்ந்து இதனை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே ஒரு ஒரு ஏரியா உள்ள அந்த அந்த இடங்கள் உள்ள மக்கள் தங்களுள்ள இடங்களில் உள்ள அந்த டெங்கு டெங்கு நுழம்பு பெருகுகின்ற அந்த இடங்களை கண்டுபிடித்து அதனை வந்து ஒரு சிரமமான அடிப்படையில் கிழமையோ ரெண்டு கிழமை ஒரு காலிலோ அவைகள் வந்து அதனை சுத்தப்படுத்தி டெங்கு நுழம்பு ஏற்ற பிரதேசமாக ஆக்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுக்கு முறைய தனிப்பட்ட கடமையாக உள்ளது. கட்டாயமாக இப்படி இருக்கும்போது டெங்கு நோய் வந்து பரவினதுக்கு அப்புறமா டெங்கு நோய் வந்து ஒரு நுழம்பு வந்து ஒரு மனிதரை வந்து குத்துவதனாலோ இல்லை கடி அப்படியான ஒரு செயற்பாடுனால தான் இந்த டெங்கு நோய் வந்து பரவுகிறது. இப்படி இருக்கின்ற போது இது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு பரவுவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிற ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஏற்படுகின்ற பட்சத்தில் அது வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு பரவுவதற்கான சாத்தியப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? பொதுவாக பார்ப்போமானால் இது வந்து நார்மலாக வைரஸ் காய்ச்சல் பார்ப்போம்னா இருமல் மூலம் சளி மூலம் மற்றவர்கள் பரவுகின்றது. ஆனால் டெங்கு ஆனந்த வைரஸ் ஆனது உடம்பு நோய் வாய்ப்பட்ட ஒருவரை கடித்து மற்றவரை நோய் வாய்ப்பட்ட நோய் இல்லாத ஒருவரை கடிக்கும் போது அந்த வைரஸ் ஆனது செலுத்தப்பட்டு டெங்கு நோயானது ஏற்படுகின்றது. ஆகவே இது குடும்பத்தில் உள்ள நான் பொதுவாக கூறுவது போல் இப்போ நோய் ஏற்பட்டால் குடும்பத்தினர்கள் வந்து உடம்பு நெட்டை பாவிக்கிறது நல்லது. அது வந்து டெங்குவானது ஒரு 7 முதல் 14 நாட்கள் கூட பரவ சாத்தியக்கூறுகள் கூட உள்ளது. ஆகவே அவர்கள் நோய்வாய்ப்பட்ட ஒருவர் உழம்பு நெட்டை பாவிப்பது நல்லது. அதை தவிர தங்களுடைய வீட்டையும் புறத்தையும் வந்து உழம்பு இல்லாமல் ஆக்க வேண்டும். இதன் மூலம் டெங்கு நோய் ஏற்படாது தடுக்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 7 நாளுக்குள்ள நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இப்படி இருக்கும்போது வைத்தியசாலையில வந்து டெங்கு கண்டே தனிப்பிரிவு ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே அங்க எப்படி அவங்கள வந்து பராமரிக்கிறாங்க? இப்போ அங்கேயே நிறைய பேர் டெங்குனால பாதிக்கப்பட்டிருக்கும் போது எனவே அந்த அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். எனவே அங்க ஒவ்வொரு பேருமே நோயாளர்களாக இருக்கின்ற போது அங்கே என்ன மாதிரியான நடைமுறைகள் காணப்படுகின்றது? இப்போ அதிகரித்த டெங்கு தாக்கத்தால் இப்போ போதனா வைத்தியசாலையில் புதிதாக டெங்கு யூனிட்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அங்கே பொதுவாக நோக்குவோமானால் நாங்கள் பொதுவாக நோயாளி வந்தவுடன் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம். பொதுவாக 50 கிலோவுக்கும் மேற்பட்டவர்கள் அதாவது அடல்ட்ஸ் என்று சொல்கின்றோம், குழந்தைகளும் உள்ளாங்க. இப்போ 50 கிலோவுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து நாங்கள் கூறுகிறோம் நீங்கள் 100 ml நீராகாரம் தண்ணீர நீராகாரங்களை எடுக்க வேண்டும். மணித்தியாரத்துக்கு மணித்தியாக 100 ml எடுக்க வேண்டும். உங்களுடைய யூரின் அதாவது யூரினை வந்து அளந்து எழுத வேண்டும் எங்களுக்கு சொல்ல வேண்டும். இதன் மூலம் எங்களுக்கு ஒரு ஏதாவது சக்தி அதாவது அல்ல வயிற்றோட்டம் ஏற்பட்டால் கூடுதலான பானங்களை எடுக்க வேண்டும். சமைக்கக்கூடிய இலகுவான போசாக்கான உணவுகளை உண்ண வேண்டும். கோப்பி நிறங்கள் உள்ள பதார்த்தங்கள் அதாவது சிவப்பு நிறங்கள் உள்ள பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். ஏன்னா சில இடங்களில் ரத்தப்போக்கு ஏற்படும் போது எங்களை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஆகவே கூறுகிறோம் நிறமூட்டப்பட்ட பதார்த்தங்கள் கோப்பி என்பவற்றை இறந்த வேண்டாம் என்று கூறுகிறோம். இதன் மூலம் அவர்களுடைய இது ஒரு வைரஸ் காய்ச்சல். இதுக்கு முக்கியமாக வந்து தண்ணித்தன்மை முக்கியம் அதாவது அவங்களுடைய ஹைட்ரேஷன் சொல்கின்றோம். அதாகத்தான் கூறுகின்றோம் நீங்கள் தகுந்த அளவில் 100 ml எடுக்க வேண்டும் என்று. ஒரு 50 கிலோவுக்கு மேற்பட்டவருக்கு 100 ml ஒரு மத்தியானத்துக்கு போதுமானதாக இருக்கின்றது. யூரினையும் பார்த்தோம் என்றால்
மருத்துவத்துக்கு 30 ml மேற்பட்டு இருந்தால் அது போதுமானதாக இருக்கும். 50 கிலோவுக்கு மேற்பட்டவர்களுக்கு, 50 கிலோவுக்கு கீழ்பட்டவர்களுக்கு நாங்கள் அதுக்குரிய ஆலோசனைகள் கூறுவோம். எவ்வாறு நீங்கள் குடிக்க வேண்டும், எவ்வாறு யூரினை வந்து நீங்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் கூறுவோம். சரி, இப்படி இருக்கும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க, டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல நீர் தான் அதிகமாக எடுத்துக்கொள்ள சொல்லி சொல்லுவீங்க. எனவே அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள் என்னென்ன சாப்பாடை வந்து எடுத்துக்கொள்ள நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப சிவப்பு சம்பந்தம் நிறமூட்டப்பட்ட சாப்பாடுகளை தவிர்க்கலாம். எனவே இவ்வாறான சாப்பாடுகளை எடுத்துக்கொள்வது நல்லது, இவ்வாறான சாப்பாடுகளை முற்றாக தவிப்பது நல்லது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. பொதுவாக பார்த்தோம்னா ஏதாவது நோய் நிலைமை ஏற்படும் போது சாப்பாட்டுக்கு வெறுப்பு தன்மை ஏற்படுகிறது, லெஸ் ஆஃப் அப்பிடைட்னு கூறுகிறோம், சாப்பிட முடியாத தன்மை ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் அவைக்கு சிலவருக்கு வாந்தி வயிற்று சக்தி என்பன ஏற்படுகின்றது, குமட்டல் என்பன ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் அதுக்குரிய மருந்துகளை கொடுக்கணும், சக்திக்குரிய மருந்துகளை கொடுத்துட்டு நாங்கள் நோயாளிக்கு ஆலோசனை கொடுக்கின்றோம். நீங்கள் மருத்துவத்துக்கு 100 ml நீராகங்கள், அதாவது கஞ்சி, சூப், மற்றது இளநீ, ஜீவனி என்பனவற்றை குடிங்கள் என்று ஆலோசனை கொடுக்கின்றோம். அதனை தவிர அவர்கள் இடியப்பம் சாப்பிடலாம், மற்றது சோறும் என்பன சாப்பிடலாம், உறப்பு இல்லாமல் அவர்கள் சாப்பிடலாம், இலகுவாக சமைக்கக்கூடிய சாப்பாடுகளை அவர்கள் உண்ணலாம். மற்றும் நோக்கமானால் வெறும் தண்ணி விட ஏன் நீராரங்களை நாங்கள் கூட சொல்றோம்னு சொன்னால், நீராரங்களில் வந்து உப்புக்கள், கனி உப்புகள் கூட உள்ளது, அது மாதிரி உடல் செயற்பாட்டுக்கு தேவை. உப்பு இல்லாவிட்டால் சோர்வு கூட என்னும் கூடுதலாக சோர்வான ஏற்படுகின்றது. ஆகவே அவருக்கு நாங்கள் கூறுகின்றோம், நீங்கள் கூடுதலாக நீராகங்கள், கனிப்புகள் சரிந்த நீராகங்களை அருந்துக்கள் கூறுகின்றோம். சரி, டெங்கு நோய் வந்ததுக்கு அப்புறமா வந்து சில பேருக்கு வந்து காய்ச்சல் சத்தியெல்லாம் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள்ல மாறிடும். திரும்ப பாத்தீங்கன்னா தான் என் நான் அறிந்த விடையும் அவங்களுக்கு வந்து திரும்ப அது டெங்கு நோயாகவே ஆகின்றதுன்னு சொல்லலாம். எனவே இதுக்கான காரணம் என்ன? அதே போல வந்து இப்ப டெங்கு நோய் வந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எல்லாம் நீங்க சரியான முறையில வந்து என்ன சொல்ற எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சரியான முறையில தேறிட்டாங்க. எனவே வந்து திரும்பவுமே வந்து அவங்க அதிலிருந்து பழைய நிலைமைக்கு ஆறுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும், இல்லைன்னா அவங்க திரும்பவும் அந்த நோய்க்கு உள்ளாகுவாங்களா, இப்படி அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அப்போ டெங்கு நோயை நோக்குவோமானால் 7 நாட்களில் அந்த 3-5 7 நாட்களில் அந்த காய்ச்சலானது முற்றாக நின்று அவர்கள் 7 நாட்களின் பின்பு நோமலாக மாறக்கூடிய சாத்தியக்கூறு தான் கூடுதலாக உள்ளது. நிச்சயமாக ஒரு 2 கிழமையின் பின்பு அவர்கள் முற்று முழுதாக சாதாரண மக்கள் மாறி மாற முடியும். ஆகவே நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக டெங்குக்கு அட்வைஸ் பண்ண ரெஸ்ட் ஆயிருங்கோ, 1-2 வீக் 2 கிழமையில் அவர்கள் சாதாரணமாக மனிதராக மாற முடியும். மற்றபடி பார்த்தோம்னா டெங்கு வந்து 4 வகையான வைரஸினால் ஏற்படுகின்றது. டெங்கு காய்ச்சலானது அதில் ஒரு வைரஸ் மட்டும் திருப்பி அந்த அதால் திருப்பி காய்ச்சல் ஏற்படா டெங்கு, ஆனால் மற்ற 3 வைரஸான திருப்பியும் அவர்களுக்கு டெங்கு காய்ச்சலானது ஏற்படுகின்றது. இதன் மூலம் திருப்பி விரைக்க கொஞ்சம் சிவிய ஃபோமாயும் பெறக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. ஆகவே இது வந்து நாங்கள் திருப்பியும் காய்ச்சல் வரும்போதும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, ஓகே, சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக வந்து டெங்கு நோய்க்குன்னு சொல்லி தடுப்பு மருந்துகள், தடுப்பூசிகள் என்பது இருக்கா? இப்போ வந்து சொல்றாங்க டெங்கு நோய் வந்ததுக்கு அப்புறமா வந்து பனடோல் தான் கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்குன்னு சொல்லி, ஏன்னா இதுக்கான சரியான மருந்துகள் இல்லை, தடுப்பூசிகள் இல்லை, அதாவது வருவதற்கு முன் காக்கிறதுக்கான தடுப்பூசிகள் இல்லை, வருவதற்கு முன் காப்பதற்கான மருந்துகள் இல்லை, அதே போல் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து சரிப்படுத்துறதுக்கான மருந்துகள், இது பற்றி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இதை பற்றி என்ன சொல்றது, இது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இப்ப சமுதாயத்தில் வந்து டெங்கு நோய் என்பது பரவலாக பரவிக்கொண்டே இருக்கிறது, இது பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. டெங்கு நோயானது வைரஸ் காய்ச்சல், இதுக்குரிய நார்மலா வைரஸ் காய்ச்சல் மாதிரி நாங்கள் பாராசிட்டமால் காய்ச்சல் வரும்போது பாராசிட்டமாலை பாதித்துக் கொள்ளலாம். இதற்குரிய விசேடமான ஆன்டிவைரல், அதாவது வைரஸ் மெடிக்கேஷன் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இதுக்குரிய ஸ்பெஷலான மருந்துகள் உட்கொள்ள தேவையில்லை. அதே போல் சில வைரஸ் தட்டம்மை போன்ற வைரஸ்களுக்கு, ஹெப்படைட்டிஸ் போன்ற வைரஸுக்கு மூலம் வேக்சினேஷன் என்பன இருக்கின்றன. ஆனால் டெங்குவுக்கு இன்னும் வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. உலக நாடுகளிலே இன்னும் டெங்குக்குரிய வேக்சின் வந்து இன்னும் நாங்கள் போடுவதில்லை. ஆகவே வருங்காலங்களில் நம்பிக்கொண்டிருப்போம், இதுக்குரிய வேக்சின் கண்டுபிடிக்கப்படலாம். இன்று நான் முதலே கூறியது போல் இன்று 190 நாடுகளில் இந்த 5 மில்லியன் மக்களை பாதித்துள்ளது. ஆகவே வருங்காலங்களில் இதுக்குரிய வேக்சின் மருந்துகள் என கண்டுபிடிக்கப்படலாம். தற்போதைய நிலைமையில் இதற்குரிய விசேடமான வேக்சினோ மருந்துகள் என்பன இல்லை. ஆகவே காய்ச்சல் வரும்போது சாதாரணமாக பாராசிட்டமோலை பாவிக்கவும், சாதாரணமாக நீராகங்களை உண்டு நாம் காய்ச்சலிருந்து மாறும் வரை கவனமாக இருப்போம்.
சரி, தட்டமை நோய் இதை நாங்கள் இந்த இடத்துல கேட்கணும். இப்ப தட்டமை நோயுமே வந்து இலங்கையில பரவலாக பரவி கொண்டிருக்கிறது, இறப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ளையும் கொண்டு செல்கின்றது. எனவே அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தட்டமை என்று சொல்லுவோம்னா சின்னமுத்தம்னு கூறுகிறோம், தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து மீசல்ஸ் கூறுகின்றோம். இதன் பொதுவாக பார்ப்போமானால் இது வந்து இதுக்குரிய வெக்சின் வந்து இலங்கையில 2019 இந்த நோயானது இரடிகேட் பண்ணப்பட்டது, WHO சர்டிபிகேட் கிடைத்தது. ஆனால் இன்று கடந்த விட மேலிருந்து 700 மக்கள் இது வந்து ரிப்போர்ட் பண்ணி நோயாளிகள் வந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி உள்ளார்கள். அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா வெக்சின் வந்து நார்மலா பொதுவாக நாங்கள் 9 மாதத்திலும் 3 வயது இதுக்குரிய MMR வெக்சின் வந்து கொடுக்கின்றோம். அதில் வந்து இதுக்குரிய தடுப்பு வெக்சினாக உள்ளது. ஆனால் இன்று இது கூடுவதால் திருப்பி இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் மினிஸ்ட்ரி தொடங்கி இருக்குது. 6 முதல் 9 மாதத்துள்ள குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு டோஸ் ஒன்று கொடுப்போம் என்றும், அல்லது 5 முதல் 12 வயது வரை வெக்சின் எடுக்காத மீசல்ஸ் அதாவது தட்டமை வெக்சின் எடுக்காத பிள்ளைகளுக்கும் திருப்பி ஒரு வெக்சின் கொடுக்குவதாக தொடங்கியுள்ளார்கள். இந்த தட்டமை நோய் பரவலாக உள்ள மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டமும் ஒன்று. கடந்த வருடத்தை ஒப்பிட்டோம்னா 100க்கும் மேற்பட்ட பதிவுகள் உள்ளது தட்டமையால் பாதிக்கப்பட்டவர்கள் பதிவுகள். கொழும்பு தான் மிக கூடிய தட்டமை நோயாளிகள் உள்ள மாவட்டம். அதில் யாழ்ப்பாண வட மாநிலத்தில் பார்த்தவன் யாழ்ப்பாணமும், கிழக்கு மாநிலத்தில் அம்பாறையும் உள்ளது. ஆகவே இந்த 6ஆம் தேதி ஜனவரியிலிருந்து இதுக்குரிய வெக்சின் அதாவது ப்ரிவென்ஷன் தடுக்கிறதுக்குரிய வெக்சின் வந்து நமது சுகாதார ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து சுகாதார அமைச்சு தொடங்குகின்றது. சரி, இன்றைக்கு வந்து நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தீங்க, முக்கியமாக டெங்கு சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். அது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இறுதியாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. டெங்கு நோயானது இன்று இலங்கையில் மட்டுமன்றி உலகளாவிய ரீதியிலும் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டு செல்கின்றது. ஆகவே டெங்கு ஒரு சாதாரண வைரஸ், ஆகவே நாங்கள் டெங்கு ரெண்டு நாட்கள் கூறுகின்றோம். 2 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் இருந்தா குணங்கு 2க்கும் மேற்பட்ட குணங்குறிகள் தலையடி, வயிற்று நோ, மூட்டு நோ, கண்ணுக்கு பின்னா நோய் என்பன இருந்தால் இரத்த கவுண்டு செய்து வெண்குளியங்கள் சிறுகள் என்பன குறைந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனை நட வேண்டும். இதன் மூலம் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகவே எமது அரசாங்க வைத்தியசாலைகளில் எல்லா வைத்தியசாலைகளிலும் ஆதார வைத்தியசாலைகளுக்கு மேற்பட்ட வைத்தியசாலைகளில் இரத்தம் சோதிக்கிற வசதிகள் உள்ளது. நீங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனை நாட வேண்டும். அதை தவிர நாங்கள் இது தடுப்பது முக்கியம், தடுப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே தடுப்பதற்கு இன்று PHI MOH என்பவர்கள் கடுமையாக பாடுபடுகிறார்கள். இதனை தவிர ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள நிர்வாகங்கள் அதாவது லைப்ரரி நிர்வாகங்களோ அல்லது ஸ்போர்ட்ஸ் கிளப் அல்லது சமூக நிறுவனங்கள் என்பதை இணைந்து யாழ்ப்பாண மாவட்டம் உதாரணமான ஒரு மாவட்டமாகும். பல்வேறு வகையான கிளப்புகள் பெரிய சேவைகள் செய்து வருகிறார்கள். ஆக அவர்கள் எல்லாம் இணைந்து இந்த டெங்குவை டெங்கு பரவுகின்ற உடம்புகளை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நாங்கள் இந்த டெங்குவால் வருகின்ற சிக்கல்களை மரணங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். சரி, சிறப்பான விடயங்களை எங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக அதாவது தேவையான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்ய போகின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைத்து தந்த தி மைக்கேல் அவர்களுக்கும் நன்றிகளையும் சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக கலந்து கொண்ட பொது வைத்திய நிபுணர் ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரி டாக்டர் கனகரட்னம் சத்யமூர்த்தி அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் டிலக்ஷ். நன்றி, வணக்கம். நலந்தானா.